அனைவருக்கும் வணக்கம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டம் இதில் தெக்கணமும் அதிச்சிறந்த திராவிடனல் இருநாளும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் திகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே 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 நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே சரணம் சரணம் கணபதியே சக்தியின் மைந்தா கணபதியே வரணம் வரணம் கணபதியே கருணை தே
வைபவமே கற்பகம் கருணை தெய்வமே கற்பகம் காண வேண்டும் பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகம் காண வேண்டும் பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகம் உருதுணையாகயம் உள்ளத்தில் அமர்ந்தாய் உருதுணையாகயம் உள்ளத்தில் அமர்ந்தாய் உனையன்றி வேறு யாரோயும் தாய் உனையன்றி வேறு யாரோயும் தாய் கருணை தெய்வம் கற்பகம் அற்புதமான பாடலுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே நீ முழங்கு என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் உலக மொழிகளுள் இலக்கண இலக்கிய வளமுடையவை கிரேக்கம் லத்தீன் சீனம் அரபு சமஸ்கிருதம் தமிழ் முதலியனவாகும் அவற்றுள் தமிழ் தவிர ஏனைய மொழிகள் காலவெள்ளத்தில் கரைந்தும் சிதைந்தும் மூலமொழிகள் முற்றிலும் மாறுபட்டும் காணப்படுகின்றன ஆனால் நம் தமிழ் மொழி ஒன்று மட்டுமே 10,000 ஆண்டுகளுக்கு முன்பும் பேசப்பட்டு வந்தது இன்றும் பேசப்படுகிறது நாளையும் பேசப்படும் இத்தன்மை நம் தமிழ் மொழிக்கு மட்டுமே அமைந்த தனி பண்பு எனலாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலந்தோறும் தன்னை புதுப்பொலியுடன் வளர்த்து கொண்டே தருவது தமிழ் இச்சிறப்பினை அறிந்த பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கின்றார் இனிமை தமிழ் எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல்ல அமுது என்று பாரதிதாசனார் வாயார புகழ்கின்றார் புலவர் பெருமக்கள் பலர் தமிழின் இளமை வளமை கருதி தமிழை பைந்தமிழ் பழந்தமிழ் ஒண்டமிழ் தென்றமிழ் என பலவாறு அடமொழியாக கொண்டு பாராட்டி வருகின்றனர் தமிழை பர்விமார் கலைஞர் என்னும் தமிழறிஞர் உயர்தினை செம்மொழி என்று தக்க சான்றுதலுடன் நிரூபியுள்ளார் தான் வழங்கும் நாட்டில் உள்ள பல மொழிகளுக்கும் தலைமையையும் அவற்றை விட மீது மேலை தன்மையையும் பெற்ற மொழியை உயர்தினை செம்மொழி என்பர் தமிழை செம்மொழியாக்கினாம் அதனை செல்வ மொழியாகவும் ஆக்குதல் வேண்டும் பிறதுரை அறிவையெல்லாம் தமிழ் நூல்களால் படிக்க வேண்டும் அவற்றை நம் சந்ததியினர் படிக்க வேண்டும் அதற்கு துணை புரியும் வகையில் எண்ணுவோம் தமிழில் எழுதுவோம் தமிழில் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம் பேபி ரஞ்சனா அற்புதமாக பேசினார் தமிழ் மெல்ல இனி சாகும் என்று யார் சொன்னது இத்தனை பேச்சாளர்கள் இருக்கும் போது தமிழ் வளரும் தமிழ் மலரும் அதில் சந்தேகமே இல்லை Thank you.